இன்னைக்கு சேல்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. வேற யார் வராங்கன்னு பார்க்கலாம். அப்பா இந்த கடை தான். ஒரு ரெண்டு நிமிஷம் அம்மா வேலையை முடிச்சிட்டு போயிடலாம். அம்மா இது செருப்பு கடைமா? அம்மா நீங்க எவ்வளவு நாள் பிஞ்சு போன செருப்பையே போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எனக்கு மட்டும்தான் தீபாவளிக்கு புது செருப்பு வாங்கி கொடுத்தீங்களே, நீங்க வாங்கிக்கவே இல்லை. நீங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது டெய்லி உங்களை காலில் முள்ளு குத்துது இல்லம்மா. அம்மா நீங்க ஒரு செருப்பு வாங்கிக்கோங்கம்மா, எனக்காகம்மா, ப்ளீஸ்மா. அம்மாவுக்கு செருப்பா? வாங்கிக்கலாம்டா தங்கம். அந்த காசு இருந்ததுனே இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அதான் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். அம்மாவுக்கு பணம் வைக்கிறதுக்கு தாண்டா ஒரு பர்ஸு ஒன்று கூட இல்லை. சாரியில் முந்தானையில் முடிஞ்சு முடிஞ்சு வைக்கிறப்ப ஒரு சில நேரம் அவந்து விழுந்துருது. பணத்தை தேடி எடுக்க முடியல. காசு பணம் பத்திரமா வச்சு எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பர்ஸ் இருக்குதான்னு அந்த அக்காட்ட கேட்போம். இங்கே இருக்கிற ஹேண்ட்பேக்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல, நமக்கெலாம் இது வாங்க முடியாது. ஏதாவது பர்ஸ் இருக்கான்னு கேட்கலாம். அக்கா இந்த வச்சிருக்கீங்கல்ல இந்த பர்ஸ்லாம் என்ன விலக்கா? இது ஒரு பர்ஸ் 50 ரூபாய்மா, எடுத்துக்கிறீங்களா? 50 ரூபாவா? சரிங்கக்கா. இதில் அந்த ப்ளூ கலர் எடுத்துறீங்களா? ஆ சரிம்மா, அதை எடுத்துறம்மா. இந்த ப்ளூ கலர் தானே? இந்தாங்க. சரி பாப்பா, பர்ஸே 50 ரூபாய் வந்துருச்சு. எங்கள் அம்மாவுக்கு செருப்புலாம் வாங்க வேணாம். அந்த 50 ரூபாய் இருந்தால் 2 நாளைக்கு நம்ம வீட்டில் ஏதாவது அரிசி வாங்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ல. இல்லை இல்லை, நீங்கள் செருப்பு வாங்குங்கம்மா. என்ன பாப்பா இப்படி பண்ணுற? சரி பார்க்கலாம், ஏதாவது கம்மியாக இருக்குதானே. இருக்கிறதுலே எந்த செருப்பு விலை கம்மியாக இருக்கும்? என்ன எல்லாமே இவ்வளோ டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கும். இந்த லைனில் ஏதாவது சின்னதாக இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது விலை கம்மியான பொருளாக. ஆ அந்த பச்சை கலர் செருப்பு. அக்கா அந்த பச்சை கலர் செருப்பு என்ன விலைக்கா? அது எடுத்துறீங்களா? இந்த செருப்பாம்மா, இது 50 ரூபாப்பா, வாங்கிக்கிறீங்களா? சரிங்கக்கா, இந்த செருப்பு நான் எடுத்துக்கிறேன். 50 ரூபாய்க்கு பரவாயில்ல தான். வெளியில் வாங்கினா 100 ரூபாய் சொல்லுவாங்களே. அக்கா ஒரு பர்ஸு ஒரு செருப்பு எடுத்துருக்குறேங்க்கா. இல்லைங்க அக்கா, 100 ரூபா. ஆ சரிம்மா. அக்கா எதுவும் குறைச்சி தர மாட்டிங்களா? சரி சரி, பர்ஸ் 40 ரூபா, செருப்பு 40 ரூபான்னு போட்டுக்கிறேன். 80 ரூபா எடுத்துக்கிறேன். இந்தாங்க 20 ரூபா. ஆ சரிங்கக்கா. வாங்க மேடம், வாங்க மேடம், உள்ள வாங்க. நிறைய திங்ஸ் இருக்கு, வாங்க மேடம். வாவ், வெரி சூப்பர் யா. இந்த கடை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கே. என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இந்த கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டுன்னு. பரவாயில்ல, நிறைய டிசைனில் வச்சுருக்கீங்க. ஓகே, பார்ட்டிக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு ஹேண்ட்பேக்ஸ் காட்டுங்க. அந்த பிங்க் கலர் ஹேண்ட்பேக் எடுத்து காட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஹேண்ட்பேக் எடுத்து காட்டுங்க. ப்ளூ கலர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கு, வேண்டாம். ஓகே மேடம், இந்த பிங்க் கலர் ஹேண்ட்பேக்கும் இந்த க்ரீன் கலர் ஹேண்ட்பேக் எடுத்து காட்டுறீங்களா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குவாலிட்டி. ஆ இதாங்க மேடம், ஒரே நிமிஷம் எடுத்துறேன். இதாங்க மேடம் பிங்க் கலர் ஹேண்ட்பேக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்ட்டிக்கெலாம் கொண்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மேடம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கு. என்னோடய கைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேக் கொண்டு போனால் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வாங்கினேனே கேட்பாங்களே. சரி இந்த பேக் எடுத்துக்கிறேன். ஆ அந்த க்ரீன் கலர் பேக்கை எடுத்து கொடுங்க. இதுவுமே நல்லாயிருக்கு. என்கிட்ட இது மாதிரி ஒரு க்ரீன் கலர் கவுன் இருக்குது, அதுக்கு போட்டோன்னா இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு ஹேண்ட்பேக்கும் எடுத்துக்கிறேன். செப்பல் வெரைட்டிஸ் பார்க்கலாம். செப்பலில் என்னென்ன வச்சுருக்கீங்க? ஓ, இங்கே எல்லா டிசைன்லேயுமே செப்பல் இருக்கா? ஹீல்ஸ்லேருந்து கட்ஷூலேருந்து எல்லாமே வச்சுருக்கீங்க, பரவாயில்ல தான். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் செப்பல்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும். சைஸ் எல்லாமே என்னோடய சைஸ்லேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த க்ரீன் கலர் செப்பல் எடுத்து வச்சுருங்கம்மா. அதுக்கடுத்து இந்த வயலட் கலர் செப்பலும் எடுத்து வச்சுருங்க. இதில் என்கிட்ட பிங்க்கில் இருக்குது, பட் வயலட்டில் இல்லை. ஓகேவா, அதனால் இந்த வயலட் கலர் செப்பல் எடுத்து வச்சுருங்க. ஆ ஓகேங்க மேடம், வேற எதுவும் வேணுமாங்க மேடம்? பக்கத்தில் பாருங்களா, ப்ளூ கலர் பாயிண்டைல்ஸ்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம், ப்ளூ கலர் பாயிண்டைல்ஸ் நல்லா இருக்குது, பட் ரொம்ப ஹைட்டாக இருக்குப்பா, வேணாம் எனக்கு. ஓ, இந்த ஷூஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, என் பொண்ணுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒயிட்லேயும் இருக்குது, பிங்க்லேயும் இருக்கா? ரெண்டு கலருமே எடுத்து வச்சுருங்க. என் பொண்ணுக்கு ரெண்டு கலருமே ரொம்ப பிடிக்கும், எடுத்து வச்சுருங்க. இதுன்னு எல்லோ கலரா? இந்த எல்லோ கலர் செப்பல் ரொம்ப சூப்பராக இருக்கே. ஆஹா, இந்த மாதிரி செப்பல் என்கிட்ட இல்லவே இல்லை. ஆ, இந்த செப்பலும் எடுத்து வச்சுருங்கம்மா. ஆ சரிங்க மேடம், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய ஹீல்ஸ் செப்பல் இருக்குது மேடம், நாட் போட்டு கட்டுற மாதிரி. ஆ, இந்த மாடல் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது, இதெல்லாம் வேணாம். இந்த ஷூ கொடுத்துறீங்களா? நாங்கள் அவுட்டிங் போவோம், அப்போ இந்த ஷூலாம் போட்டு போனால் கரெக்டாக இருக்கும். சரிம்மா, நான் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இந்த ஹேண்ட்பேக் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக எவ்வளோ பாணுச்சு மேடம்? டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,500 மேடம்.
ஆ ஓகே நோ ப்ராப்ளம். உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்க, அப்படியே நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன். ஆ ஓகேங்க மேடம், என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஆ சொல்லுங்கம்மா.